வெந்து தணிந்தது காடு படத்தோட வெற்றிக்கு அப்புறமா நடிகர் சிம்பு பத்து தல படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை சில்லுன்னு ஒரு காதல் படத்தோட இயக்குனர் சுரேஷ் இயக்கிக்கிட்டு இருக்காரு. கன்னடத்தில் சூப்பர் ஹிட் அடித்த மஃப்டி படத்தோட தமிழ் ரீமேக்காக உருவாகிற இந்த படத்தில் சிம்பு கூட சேர்ந்து கௌதம் கார்த்திக்கும் நடிச்சிட்டு இருக்காரு. ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்துக்கும் ஏஆர் ரகுமான் தான் இசையமைக்கிறாரு. வெந்து தணிந்தது காடு படத்துக்கும் ஏஆர் ரகுமான் தான் இசையமைச்சிருந்தாரு. அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்துச்சு. அதனாலேயே இந்த படத்தோட பாடல்களுக்கும் நிறைய எதிர்பார்ப்பும் இருக்குது. இந்த படத்தில் கதாநாயகியாக பிரியா பவானி சங்கர் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க கூட சேர்ந்து டிஜே அருணாச்சலமும் கலையரசனும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா பல கட்டங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட 90% படப்பிடிப்பு ஏற்கனவே முடிஞ்சிட்ட நிலையில் சிம்புவோட வருகைக்காக படக்குழுவினர் காத்திருந்தாங்க. இதை தொடர்ந்து சிம்பு நடிக்கிற சில காட்சிகள் கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் படமாக எடுத்தாங்க. இப்போ இந்த படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நெருங்கியாச்சு. இறுதிக்கட்ட படப்பிடிப்பை வந்து செப்டம்பர் 27 சென்னையில் தொடங்க இருக்காங்க. இதில் முக்கியமான காட்சிகளெல்லாம் படமாக எடுக்க இருக்காங்களாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக வர டிசம்பர் 14 ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சிருக்காங்க.